அன்பிற்குரிய நண்பர்களே, நல்ல உறவிலே எம்மோடு பயணிக்கின்ற நல்ல உள்ளத்தினரே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய வாக்கு எவ்வளவோ அற்புதமான பாடங்களை நமக்கு சொல்லித் தருகிறது என்பதிலே மாற்றே இல்லை. மத்தேயு நற்செய்தியிலே நாம் இந்த தவக்காலத்திலே 5ஆம் அத்தியாயத்திலே இன்றைக்கு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அழைப்பு என்ன என்று சொன்னால், நீங்கள் காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது உறவு இல்லாது மனிதர்கள் நம்மோடு பழகி கொண்டிருக்கின்றார்கள், பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்கள் அறிவீர்களேயானால், உங்களது காணிக்கையை பீடத்தினுடைய அருகிலேயே வைத்துவிட்டு போய் நல்ல உறவு ஏற்படுத்தி கொண்டு வந்து பின்னர் காணிக்கையை செலுத்துங்கள், நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று கூறுகின்றார். இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நம்முடைய சிந்தனைக்கு நல்ல உறவு, இந்த நல்ல உறவுக்கு இன்றைக்கு தடையாக இருக்கின்ற காரியங்களை எல்லாம் தவிர்க்க முடியாதா, தவிர்க்க கூடாதா, தவிர்க்க முன் முயற்சியை நாம் செய்யக்கூடாதா என்பதையே நான் கேட்டு பார்க்க உங்களை ஆண்டவரது பெயரால் அழைக்கின்றேன். உறவு வேண்டும், அந்த உறவு ஏதோ ஒரு உறவாக இருந்து போவது என்பது அழகு அல்ல, நல்ல என்று ஆண்டவர் சேர்க்கின்றார். உறவிலும் நல்ல உறவு வேண்டுமாம். அந்த நல்ல உறவு இருக்குமேயானால் நாம் செலுத்துகின்ற காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார் என்று ஆண்டவர் கூறியிருக்கின்றார். அந்த நல்ல உறவுக்கு இன்றைக்கு தடையாக இருப்பது எது எது என்கின்ற அந்த ஒரு பட்டியலை நாம் போட்டு பார்க்க விழைவோமையானால், பல நேரத்திலே முகத்தாட்சணியம் பார்த்து நாம் செயல்பட விழைகின்றோம். இவங்கிட்ட போய் நாம் இதெல்லாம் சொல்லணுமா, அவங்க நம்மளை என்ன நினைச்சுக்கிடுவாங்க என்று சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையுமே அனுசரிச்சு போயிடணும், சகஜமா பழகி கொள்ள வேண்டும், விட்டு கொடுத்து போய்விட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு நல்ல உறவு வேண்டும் என்று சொன்னால் நன்மை எது, தீமை எது, நேர்மையானது எது, நேர்மை இல்லாதது எது, வாய்மையானது எது, பொய்மையானது எது என்பதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுக்க விழைய வேண்டும். அவற்றையெல்லாம் தீர்க்கமாக எண்ணி பார்த்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமானதாக அமைந்திருக்கின்றது. எனவே நல்ல உறவு வேண்டும் என்று நாம் ஆசைப்பட விழைய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய அழைப்பாக அமைந்திருக்கிறது. அந்த நல்ல உறவுக்கு தடையாக இருப்பது எது என்பதையெல்லாம் பட்டியல் போட்டு பார்த்து நல்ல உறவுக்கு பல நேரத்திலே நாம் முதுகுக்கு பின்னால் பேசுகின்ற பழக்கத்தை, முகத்துக்கு முன்னால் பேசுகின்ற ஒரு பழக்கம் வேறு, இப்படி பேசுகின்ற பேச்சில் கூட முகத்துக்கு முகம் பார்த்து பேசுகின்ற பேச்சை போல முதுகுக்கு பின்னால் பேசுகின்ற பேச்சு இல்லை என்பதுவே உண்மையாயிருக்கிறது. இவையெல்லாம் நல்ல உறவுக்கு தடையாக இருக்கின்ற காரியம் என்பதை சற்றே எண்ணி பார்க்க விழைவோம். அதே போல நல்ல உறவு வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது வாழ்விலே நாம் ஒவ்வொருவருமே அவர்களுடைய எல்லா இன்ப துன்பங்களிலும், அவர்களுடைய வாழ்வினுடைய வளர்ச்சியிலே, முன்னேற்றத்திலே அக்கறை செலுத்தி நாம் ஒவ்வொருவருமே ஈடுபாட்டு உணர்வுகளோடு பங்கேற்க விழைகின்ற பொழுதுதான் உண்மையிலேயே நல்ல உறவு ஏற்படும் என்பது உண்மை. எனக்கென்ன வந்தது, பார்க்கும் போது பேசிக்கொள்ளலாம், பார்க்கும் போது பழகி கொள்ளலாம், அவர்களுடைய வாழ்வு வளர்ச்சி கண்டால் என்ன, காணாவிட்டால் என்ன, எனக்கென்ன என்று சொல்லிக்கொண்டு சும்மா இருந்து சுகம் காண்பது என்பது உறவுக்கான ஒரு நல்ல காரியம் அல்ல. எனவே நல்ல உறவு வேண்டும் என்று நாம் ஆசைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார். எனவே அந்த நல்ல உறவுக்கு முகத்தாட்சணியம் பாராமல் நன்மை தீமையை சொல்லிக் கொடுக்கவும், முதுகுக்கு பின்னால் ஒரு பேச்சும் முகத்துக்கு முன்னால் ஒரு பேச்சும் என்கின்ற அந்த இரட்டை வேடத்தனமான பச்சோந்தித்தனமான செயல்பாடுகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு
நாம் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் யார் யாருடனும் நாம் உறவு கொண்டாட நமக்கு வாய்ப்பு இருக்கின்றதோ அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் அக்கறை செலுத்தி ஈடுபாடு கொண்டு அன்போடு நாம் பழக ஒழுக விழைவோமையானால் நிச்சயமாக அந்த உறவு நல்ல உறவாக நீடித்த உறவாக அது அமையும் என்பதுதான் ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதமாக அமைந்திருக்கின்றது. எனவே பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தவக்காலத்திலே இந்த நல்ல உறவுக்கு தடையாக இருக்கின்ற காரியங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு வாழ்வதற்கான உறுதியை ஏற்றுக்கொள்ள விழைவோம். ஆண்டவருடைய மேலான ஆசீர் என்றும் நம்மோடு இருந்து நம்மை நிறைவோடு வழி நடத்தும். நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரோடு புதிய நல்லதொரு உறவு வாழ்வுக்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய உறவுக்கு தடையான நல்ல உறவுக்கு தடையானவைகளையெல்லாம் சற்றே மனதிலே எண்ணியவர்களாக அவற்றையெல்லாம் தவிர்க்க விழைவோம். ஆண்டவருடைய மேலான ஆசீரை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முற்படுவோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் அன்பையும். இத்தகைய நல்ல நாளிலே நல்ல உறவோடு பயணிக்க நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பயணிக்க விழைவோம். ஆண்டவரை வாழ்விலே போற்றுவோம். நன்றி, வணக்கம். தவிர்ப்போமா, தவிர்ப்போமா.